வெல்கம் டு ரிவில் இந்தியா. ஒரு நாடு இன்னொரு நாட்டு கூட போர் மூழ்கிற சூழ்நிலையில் இருக்கிறப்ப அந்த நாட்டுடைய பிரதமர் மேடைகளில் நடிக்கிற அந்த பெண்களோட தன்னோட நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருந்தால் அந்த நாடு வந்து எப்படி அந்த போரில் வெற்றி பெறும், இதை பற்றி சொல்கிற விதமாக இப்போ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த இமேஜை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நிறைய விஷயங்களை நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்க முடியும். வெல்கம் டு ரிவில் இந்தியா. இந்த இமேஜ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் எல்லாத்துக்கும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே நாங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட அந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறது உண்மை தான், நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டெண்ட்டை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அப்ரிசியேஷனோ அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபோ வந்துக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரியான செயலாக இருக்கும். அதே மாதிரி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் நடக்கிற ரொம்ப கீழ்த்தரமான பாலிடிக்ஸ் பற்றியும் மாணவர்களை எப்படி வந்து தவறான திசைக்கு இழுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் கிடச்சிருந்துச்சு, அதில் சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் இப்போ நாங்கள் இன்றைக்கி காமிச்ச இந்த இமேஜ். அந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா நேரு அவர்கள் வந்து சீனா கூட போர் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் மேடையில் நடிக்கிற கலைஞர்கள் கூட பேக் ஸ்டேஜில் ஸ்க்ரீனுக்கு ஆஃப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருந்ததா ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரொம்ப வந்து வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா நேரு மாமா அப்படிங்கிற டைட்டிலில் வச்சு அவரை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்து உண்மையா அப்படின்னு நம்ம வந்து போய் பார்த்தோம்னா இந்த இமேஜ் இதில் காமிக்கிற இந்த பெண்களோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1920 1960 கோரஸ் லைன் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு நாடக கலைஞர்களோட ஒரு குழுவோட புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிடையாது, ரியலான புகைப்படம். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இதுதான் ரியலான ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தில் இந்த சமூக விரோதிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரு அவர்களை மார்ஃபிங் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் நேருவை வச்சு பக்காவாக பிளான் பண்ணி ஒரு மார்ஃபிங் இமேஜை கொண்டு வந்திருக்காங்க. நாட்டுக்கு இருக்கிற நிலைமையில் இப்போ நாடு தேவையில்லாத வேலை வந்து இதுதான். எதுக்கு ஒரு இல்லாத ஒரு தலைவரை பற்றி எதுக்கு வந்து இப்படி தப்பு தப்பான ஒரு விஷயங்களை கிளப்பணும், அவர் வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தாரா இல்லையாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து அந்த சூழ்நிலையில் எங்கே இருந்தாருன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் எதுக்கு இப்படி வந்து பொய்யா ஒரு மக்கள் மனசில் வந்து தப்பான விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எதுக்கு வந்து இப்படி பண்ணணும், இதை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உண்மைன்னு நினச்சி கமெண்ட் பண்ணவங்களும் இருக்காங்க, லைக் பண்ணவங்களும் இருக்காங்க. உண்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டீசியன்ஸுக்கிட்ட எல்லா டைமும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதுவும் முக்கியமாக சமூக வலைத்தளங்களில். சமூக வலைத்தளங்களில் வர நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா 100%-90% அண்டி எபோ கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும். அதுவும் இந்த முக்கியமாக தமிழ் உணர்வை தூண்டுற மாதிரி வருது, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பர்டிகுலராக சொல்கிற மாதிரி வருது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொய்யானதாக தான் எல்லா டைமும் இருக்குது. இப்போ நேரு அவர்களை இந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அரசியல் ஆதாயம்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதே மாதிரி அதே நம்ம மகாத்மா காந்தி அவர்களையும் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப வந்து கீழ்த்தரமாக இந்த மாதிரி மார்பிங் பண்ண இமேஜஸை வச்சு அவங்க வந்து பரப்பிட்டுருக்காங்க. ஃபேஸ்புக்கில் எவ்வளோ கேவலமாக வந்து பாலிடிக்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தரவே முடியாது, அது ஃபேஸ்புக்கே நமக்கு தந்திருக்கு. இவ்வளோ மோசமான ஒரு பாலிடிக்ஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு இதே மாதிரி நிறையா விஷயங்கள் தவறாக வந்து திரிக்கப்பட்டு நமக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணோம், நம்மளுடைய முதல் வேலையாக என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் உண்மையாக இல்லையாங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு தான் அதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறதே நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம்னா எது நல்லது எது கெட்டதுங்கிறத அந்த பிரித்து பார்க்க தெரியாத அளவுக்கு அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்னா நம்ம மக்கள் வந்துட்டோம்னா அவங்க இந்த மாதிரி போட மாட்டாங்க. ஏன்னா அது போட்டாலும் வேஸ்ட் தான், ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதனால் ஃபஸ்ட்டு அது உண்மையாக இல்லையாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் வந்து தேவையே இல்லை. எதுக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்ச இத்தனை வருஷங்கள் ஆச்சு, அவர் இறந்து போய் இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு, அதுக்கப்புறமேல் மட்டும் அந்த ஒரு தவறான ஒரு ஃபோட்டோ எடுத்து அது உண்மை கூட கிடையாது, உண்மைனா கூட ஏதோ சொல்லலாம், உண்மையே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது தேசத்தோட தந்தை மேலே வந்து குத்தம்,
இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைய முதல் பிரதமர் மேலே இத்தனை பேத்து மேலேயும் எதுக்கு இப்படி பொய்யா வந்து கிளப்பணும், எதுக்கு இப்படி ஒரு தனி நபர் இந்த மாதிரி பண்ணணும், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலாம் தேச விரோத வழக்கம் தான் பண்ணணும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா தேச விரோத வழக்கு தான் இவங்க மேலாம் பண்ணணும். ஏன்னா நாட்டுக்கு முக்கியமான தலைவர்கள் யார் யாரோ அவங்களெல்லாம் இப்படி வந்து குறி வச்சு தவறானவங்க தவறானவங்கன்னு எதுக்கு மக்கள் மனசில் பதிய வைக்கணும், இதை வச்சு எதுக்கு வந்து ஒரு ஓட் வாங்கணும். இதே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மீம்ஸாக என்ன வருதுன்னா இப்போ வந்து இதுலேருந்தும் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கெலாம் வந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து காமிச்சா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டக்குன்னு போய் சேராது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டக்குன்னு ஒரு மீம் வந்து போய் சேரணும்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது கூட இன்க்ளூட் பண்ணி காமிக்கணும். வடிவேல் அவர்களையோ விவேக் அவர்களையோ அதில் போட்டு அவங்களோட ஒரு ரியாக்ஷன் ஏதாவது ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு அவங்க வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி எல்லாம் மேலே வந்து போட்டு அப்படி பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டக்குன்னு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக. இதே மாதிரி விஷயங்களை இன்னும் திரிச்சு இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதை ஸ்டூடெண்ட்ஸை கவர்ற விதமாக இளைஞர்கள் சமுதாயம் இருக்கு இல்லையா அதை வந்து ஈர்க்கிற விதமாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. கூடையே இன்னொன்னையும் இதை சேர்த்திடுவாங்க, தமிழனாக இருந்தால் ஷேர் செய்வோம். இப்படியெல்லாம் பண்ணி தேவையில்லாத இந்த மாதிரியான வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களாகட்டும் இல்லை இப்போ இருக்கிற இந்த சமுதாயமாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம விலகியே இருக்கணும். ஏன்னா டெக்னாலஜி வளர வளர இவங்களும் இந்த மாதிரி அப்கிரேட் ஆகிடுறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே மாற்றிக்கிட்டு அந்த புரிதலோடு இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை நம்ம நம்ப ஆரம்பித்தோம்னா இதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது தனியாக. நானும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் இதை வந்து நம்புறதுக்கும் தனியாக ஒரு கூட்டங்கள் இருக்குது. அதனால் நம்ம அந்த கூட்டத்தில் ஒருத்தராக ஆயிடக்கூடாது. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அதுக்கப்புறமேல ஆகிற ஒரு நபராக தான் இருக்குமே தவிர அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக போய் சேர்ந்துடக்கூடாது. ஸோ உண்மை என்னங்கிறத தேடி போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமேல அதை வந்து ஷேர் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு நல்ல லீடரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். உண்மையெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான், உண்மை எதுவுமே தெரியாமல் பொய்களை மட்டுமே வச்சுட்டு நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுத்தோம்னா அவர் நல்ல லீடராக இருக்க மாட்டார். அது சிஎம் லெவலில் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ லெவலில் இருந்தாலும் சரி, வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டே சூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு லீடரை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் உண்மையான செய்திகளை தயவு செஞ்சு நம்ம பரப்புவோம். இந்த மாதிரி பண்ணவங்க தயவு செஞ்சு இனிமேல் பண்ணாமல் இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு கரெக்டான வழியே கிடையாது. ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது, அதனால் அதெல்லாம் போய் பாருங்கள். இதை வந்து பண்ணுங்கிற அவசியமே இல்லை, மக்கள் இதெல்லாம் வந்து தவிர்த்தரணும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோவில் நம்ம வந்து மடி இதே சேனலில் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான பொய்யான விஷயங்களை தவிர்ப்போம், நாட்டுக்கு தேவையான விஷயங்களில் கவனம் செலுத்துவோம், நல்ல லீடராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளை நாமளே வந்து வளர்த்திக்கு பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.